பிகாம் சாப்டர் டூ பியில் சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சம் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் 11லேருந்து 15 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வித் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னா நம்ம லெஜர் போட போகிறோம் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு லெஜரோட ஃபார்மட் நமக்கு தெரியும். டபுள் சைட் போடுவோம், டெபிட்டு கிரெடிட். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் 2000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஜான்வரி 1-2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 2000 போடுறோம் டெபிட் சைடில். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் சொல்லியிருக்காங்களே, அப்போ அது டெபிட் பேலன்ஸ். 2000 இங்கே போட்டிருக்கோம். அடுத்து பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அசட் இல்லையா, அது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் நமக்கு ஜேர்னலில் டெபிட் சைடு இருக்குது. அப்போது டெபிட் சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக 2 கேஷ்ன்னு போட்டோம் இல்லையா. ஸோ 2 கேஷ்ன்னு போட்டு என்டர் பண்ணுவோம் 4000. அடுத்து சோல்டு ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் சேல் பண்ணால் அதோட என்ட்ரி நமக்கு எப்படி வரும்னா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டாஸ் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். சேல்ஸுக்கு பதிலாக ஃபர்னிச்சர்னு போடுவோம் நம்ம. ஏன்னா எப்பவுமே நம்ம சேல் பண்ணால் சேலை கிரெடிட் பண்ணுவோம், ஆனால் அசட்டை சேல் பண்ணால் அசட்டை தான் கிரெடிட் பண்ணுவோம். நம்ம ஜேர்னல் பார்த்து தான் நம்ம லெஜர் போடுவோம் இல்லையா. அப்போ ஜேர்னலில் கேஷ் டு ஃபர்னிச்சர் இருக்கும், ஃபர்னிச்சர் நம்ம கிரெடிட்டில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டால் பை கேஷ்ன்னு போட்டு அந்த 400 என்ட்ரி பண்ணுவோம். சாரி, 4000. சேல்ஸ் நமக்கு 400 தான், பர்ச்சேஸ் தான் 4000. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு டிசம்பர் 31st டிப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் இன்க்ளூடிங் அடிஷன் அட் 10% கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31st நமக்கு லாஸ்டாக 10% வந்து டிப்ரிஷியேஷன் ஆயிருக்கு ஃபர்னிச்சர். இதில் டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா நம்ம 11th படிச்சிருப்போம், டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்ல டிப்ரிஷியேஷன், அதாவது ஃபர்னிச்சர் மிஷினரி அக்கௌண்ட்டில் டிப்ரிஷியேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இயர் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா டிசம்பர் 31st சொல்லிட்டு. அப்போ கிரெடிட் சைடில் டிசம்பர் 31st சொல்லிட்டு பை டிப்ரிஷியேஷன் போட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம எழுதணும். ஸோ டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி 2000 ஃபர்னிச்சர் நமக்கு பேலன்ஸ் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4000 அடிஷ்னலாக நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 6000 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சர் இருக்குது. அப்போது அந்த 6000 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சர் என்ன ஆயிருக்கும்னா டிப்ரிஷியேஷன் ஆயிருக்கும், டிப்ரிஷியேட் ஆயிருக்கும் இல்லையா, அதோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 400 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சரை நம்ம June 30th சேல் பண்ணிட்டோம். அப்போது 400 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த ஃபர்னிச்சருக்கு தனியாக நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சிடணும். அடுத்து அந்த 6000 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சரில் 400 மைனஸ் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 5600 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சர் இருக்கும் பார்த்தியா, அதுக்கு நமக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ பார்த்தோன்னா 400 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சருக்கு 10% டிப்ரிஷியேஷன் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 20 rupees. ஏன்னா ஜூன் வரைக்கும் தான் இல்லையா, அப்போ ஜனவரி டு ஜூன் நமக்கு 6 months, 6/12 போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 20 rupees. அடுத்து மிச்சம் நமக்கு 6000 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சரில் 400 நமக்கு லெஸ் ஆயிடுச்சுன்னா 5600 தான் மிச்சம் இருக்க ஃபர்னிச்சர். அதுக்கு டைரெக்டாக 10/100 போட்டுனா இங்கே என்ன மந்த்தும் போட தேவையில்லை, ஏன்னா அது கரெக்டாக நமக்கு 1 year கேல்குலேட் ஆகுது. ஸோ அது கண்டுபிடிச்சா 560. ஸோ 560 + 20 நமக்கு டிப்ரிஷியேஷன் 580. நம்ம லாஸ்ட்டாக நம்ம லெஜர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்னா, இந்த சைடு அதிகமாக இருக்கு இல்லையா அமௌண்ட்டு, இதை ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற அமௌண்ட் நமக்கு 580 + 400 நம்ம லெஸ் பண்ணால் 5020 தான் நமக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கு. அடுத்து 12th சம்ல அர்ஜுன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் July 1st கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் அர்ஜுன் அக்கௌண்ட் 4000 இருக்குது. அர்ஜுன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அர்ஜுன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் சைடில் 4000 நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடணும், கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருக்கதால. அடுத்து அமௌண்ட் பெய்ட் டு அர்ஜுன், அர்ஜுனுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு பிஸ்னஸ்லேருந்து கேஷ் போயிருக்கல, அப்போ கேஷை கிரெடிட் பண்ணுவோம், அர்ஜுன் டு கேஷ்ன்னு போடுவோம். நம்ம அர்ஜுன் அக்கௌண்ட் போகிறதால அர்ஜுன் டெபிட் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ டெபிட் சைடில் நம்ம ஜேர்னலை பார்த்து நம்ம ஜேர்னலில் அர்ஜுன் நமக்கு டெபிட் சைட் வர்றதால டெபிட் சைடில் ஜேர்னலில் நம்ம லெஜரில் நம்ம 2 cash அப்படின்னு போட்டு அந்த 2000 போடுவோம். அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அர்ஜுன் 8000 சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டா டு அர்ஜுன் அக்கௌண்ட். அர்ஜுன் நமக்கு ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட் சைடு வருது. அப்போ நம்ம அர்ஜுன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ்ன்னு போடுவோம்.
அடுத்து பே டு அர்ஜுன் அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌடு. அர்ஜுனுக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோமா, அப்போ நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷ் போயிருக்கு. ஓ, அர்ஜுன் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட், நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணதால் நம்மளுக்கு கூடவே என்ன வரும்னா, அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க, அப்போ கூடவே நம்ம கேஷ் கூடவே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும். ஸோ அர்ஜுன் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 3960 டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். அடுத்து நவம்பர் 18 பார்த்தோம்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அர்ஜுன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடணும்னா, இதில் அர்ஜுன் நமக்கு டெபிட் சைடு வரார் இல்லையா, ஸோ நம்ம எப்படி போடுறதுன்னு ஒன்று ஒன்று பார்த்துடலாம். இதில் நமக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் இருக்குது, ஸோ பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிட்டு 4000 போட்டிருக்கோம். அடுத்த என்ட்ரி பார்த்தோம்னா நம்ம ஜூலை 15th வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் இல்லையா அர்ஜுனுக்கு. ஸோ அர்ஜுன் சைடில் வந்து 2 கேஷ்னு போட்டு 2000 போட்டிருக்கோம். அடுத்த என்ட்ரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம், கூடவே டிஸ்கவுண்ட்டும் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்ட்ரி இது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம 11th பார்த்துட்டோம், லெஜர் எப்படி போடுவோம், ஜேர்னல் எப்படி போடுவோம். ஸோ டைரெக்டாக இந்த சம்க்கான சொல்யூஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். நவம்பர் 18 அடுத்தது பார்த்தோம்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அர்ஜுன் சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 18 அப்போ என்ன என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு அர்ஜுன் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ அந்த என்ட்ரியில் அர்ஜுன் கிரெடிட் சைடில் இருக்கா, அப்போ அர்ஜுனுக்கு லெஜர் போடும்போது நம்ம கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ்ன்னு போட்டு அந்த 4000 போடணும். அடுத்து நம்ம எப்போவும் யூஸ்வலாக பேலன்ஸ் பண்ணுவோம்ல, எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கு பார்ப்போம். இங்கே தான் நமக்கு ஜாஸ்தி இருக்குது, 16000. ஸோ இதை ஆட் பண்ணி, சாரி, இங்கே தான் நமக்கு ஜாஸ்தி இருக்குது 16000. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அது 16 லெஸ் பண்ணால் 10000 தான் வந்து நமக்கு பேலன்ஸ் வருது. நமக்கு இங்கே வர பேலன்ஸை கேரி டவுன் பண்ணுவோம். அதை வந்து அடுத்த டேட் இந்த நாளோட, இது எப்போவுமே நம்ம இயர் எண்டு டேட்டு போடுவோம் இல்லை மந்த் எண்டு. ஸோ அடுத்த நாள் டேட்டு January 1 போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இதை ப்ராட் டவுன் பண்ணுவோம் 10000. அடுத்தது சம் நம்பர் 13, ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ஃபஸ்ட் இது என்ட்ரி பார்த்துடலாம். கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அதில் கேபிட்டல் கிரெடிட் சைடில் வரும் இல்லையா, அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பைக் அந்த சைட் ஃபார்மட் படி பையின்னு போடுவோம், பை கேஷ்னு என்ட்ரு பண்ணிடணும். அடுத்து கூட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங் இல்லையா, அப்போ ட்ராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு கூட்ஸ் எடுத்தால் என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ இது நான் எப்படி போடுறது சொல்கிறேன். அடுத்து வந்து நெட் லாஸ் அஸ் பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்து வந்து ட்ராயிங் டியூரிங் த பீரியட். ஸோ இதை நம்ம எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து கூட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, கூட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். நம்ம ஃபைனலாக கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது அதில் என்னெல்லாம் ட்ராயிங்ஸ் இருக்கோ அந்த ட்ராயிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டெபிட் சைடில் போடுவோம். நம்ம இது 12th பார்த்துருப்போம் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது. ஸோ ட்ராயிங்ஸ்னால் என்ன, ஓனர் வந்து கூட்ஸ் எடுத்தாலும் சரி கேஷ் எடுத்தாலும் சரி அது நமக்கு ட்ராயிங் தான் இல்லையா. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், கூட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் இதுவும் ட்ராயிங்கு, ட்ராயிங் டியூரிங் த பீரியட் இது வந்து கேஷாக எடுத்திருக்காரு, இது கூட்ஸாக எடுத்திருக்காரு, ரெண்டுமே நமக்கு ட்ராயிங் 3000 + 3000. ஸோ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ராயிங் எல்லாம் நம்ம இங்கே டெபிட் சைடில் போடுவோம். ஸோ ட்ராயிங்னு சொல்லிட்டு 3000 கூட்ஸ் எடுத்ததையும் கேஷ் எடுத்ததையும் போட்டிருக்கோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா நெட் லாஸ். ஸோ இன்னொன்று நம்ம லாஸ் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக டெபிட் சைடில் போடுவோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். இதே நமக்கு ப்ராஃபிட் வந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம். நம்ம நமக்கு இதில் லாஸ் வந்துருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், லாஸை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம். இதே நமக்கு இன்கேஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்தால் அது நம்ம இங்கே கிரெடிட் சைடில் தான் போடுவோம். இது எல்லாமே கொடுத்துருக்க 4 என்ட்ரியும் நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம எப்போவும் போல் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம், இங்கே தான் நமக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கும். ஸோ இங்கே ஏன் கேஷ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கமன்ஸ் வித் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி இருந்துச்சு இல்லை, அது என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் கேபிட்டலில், கேபிட்டல் எப்போவுமே நமக்கு கிரெடிட் சைடில் தான், கேபிட்டலோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவும் நம்ம கிரெடிட் சைடில் தான் போடுவோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 12th பார்த்தோம் இல்லையா, பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட என்ன பண்ணுவோம், அவங்களோட கேபிட்டலில் நம்ம இங்கே கிரெடிட் சைடில் தான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு போடுவோம். ஸோ பை கேஷ்னு சொல்லிட்டு 4000 போட்டிருக்கோம், இங்கே அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ இதை ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி இதில் லெஸ் பண்ணால் 30400 தான் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ். கேபிட்டல் நமக்கு எப்போவும் கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். அடுத்தது 14 சம் ப்ரிப்பேர் சேல்ஸ் புக். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே என்ட்ரி தான், எல்லாமே கிரெடிட் சேல். ஸோ டு
சென், ரமேஷ், ராய், ராம் எல்லாருக்குமே கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன என்ட்ரி வரும்? சென் டூ சேல்ஸ் அக்கௌண்ட், ரமேஷ் டூ சேல்ஸ் அக்கௌண்ட், ராய் டூ சேல்ஸ் அக்கௌண்ட், ராம் டூ சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ எல்லா என்ட்ரிலையுமே சேல்ஸ் கிரெடிட் சைடு வருமா? அப்போ நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லெஜர் ஓப்பன் பண்ணோம்னா கிரெடிட் சைடில் என்ன பண்ணோம்னா இவங்க நாலு கிரெடிட்டாஸோட டெப்டாஸோட நேமையும் நம்ம எழுதிக்கணும். பை சென் அக்கௌண்ட், பை ரமேஷ் அக்கௌண்ட், பை ராம் அக்கௌண்ட், ராய் அக்கௌண்ட், பை ராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு நாலு பேரோட நேம் அந்த டேட்டா போட்டுட்டு அங்கே அமௌண்ட் எல்லாமே இது கிரெடிட் சைடில் தான் நமக்கு என்ட்ரி ஆகும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் இங்கே நமக்கு லெஸ் பண்ணுறதுக்கு எந்த பேலன்ஸும் கிடையாது. ஸோ சேம் அமௌண்ட்டை போட்டால் நம்மளுக்கு அதுதான் வந்து கேரி டவுன். ஸோ நமக்கு சேல்ஸும் எப்பவுமே வந்து கிரெடிட் சைட் பேலன்ஸ் தான், கேரி டவுன் பண்ணதை ப்ராட் டவுன் பண்ணுவோம் இல்லையா, சேல்ஸும் நமக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் தான் காட்டும். அடுத்து 15 சம் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு. ஸோ இது ரெண்டுமே சேல்ஸு, இது ரெண்டுமே சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் டு எஸ், சேல்ஸ் டு ஆர், இதுவும் நமக்கு கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் சைடில் பை எஸ் அக்கௌண்ட், பை ஆர் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இல்லையா, ஸோ இதை மட்டும் நம்ம போட்டு அப்படியே ஆட் பண்ணி இங்கே கொண்டு வருவோம். இங்கே அமௌண்ட் இல்லை லெஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை அப்படியே கேரி டவுன் பண்ணி இங்கே ப்ராட் டவுனும் பண்ணிவிடுவோம். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு என்ட்ரி இருக்குது, எஸ் ரிட்டர்ன் குட்ஸ், ஆர் ரிட்டர்ன் குட்ஸ்ன்னு சொல்லிட்டு 500, 2000. ஸோ இது நம்ம தனித்தனி என்ட்ரி தானே போட போகிறோம் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இந்த சைட் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்னோட ஜேர்னல் நமக்கு பார்த்தோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெப்டா டு எஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெப்டா டு ஆர் அக்கௌண்ட். அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு டெபிட் சைடில் வருது. ஸோ இங்கே நம்ம டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இங்கே எதுவும் என்ட்ரி இல்லை லெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே தான் நமக்கு பேலன்ஸ் வரும், இங்கே கொண்டு வந்து ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம்.